உங்களுடைய எதிர்கால தேவைகளுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்கிறது எல்லாருடைய வழக்கம்தான். எல்ஐசி ஜீவன் லக்ஷயா மூலம் நீங்கள் சேமிக்கிற தொகை உங்களுக்கு லைஃப் கவர் மற்றும் வெல்த் கிரியேஷனுக்கு உதவி புரியுமா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் இன். எண்ணில் அடங்கா என்டோமெண்ட் பாலிசிஸ் சந்தையில் இருக்குது. அதில் ஒன்று தான் ஜீவன் லக்ஷயா. இது ஒரு நான் லிங்க்டு பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. இந்த பாலிசியோட சிறப்பம்சங்கள் மற்றும் நிறைக்குறைகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிறப்பம்சங்கள்: ப்ரீமியம் செலுத்தும் காலம் குறிப்பிட்ட காலமாக இருந்தாலும் லைஃப் கவர் உங்களுக்கு பாலிசி டேர்ம் முழுவதும் கிடைக்கும். ப்ரீமியம் பேயிங் டேர்ம் மற்றும் மோட் உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இது ஒரு ப்ராஃபிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பாலிசி, அதனால் சிம்பிள் ரிவிஷனரி போனஸ், அடிஷ்னல் போனஸ் இதெல்லாம் எல்ஐசி வருடா வருடம் ஒரு ப்ராஃபிட் ரேட் டிக்ளேர் பண்ணுவாங்க, அதை பொறுத்து இது மாறும். டெத் பெனிஃபிட் மற்றும் மெச்சூரிட்டி பெனிஃபிட் இன்ஸ்டால்மெண்ட்ஸாக பிரித்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த பாலிசியில் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்க்கலாம். டெத் பெனிஃபிட்: பாலிசிதாரர் பாலிசி டேர்ம் முடிகிறதுக்கு முன்னர் இறந்துட்டார்னா அவரோட நாமினிக்கோ வாரிசுதாரருக்கோ இரண்டு கட்டமாக டெத் பெனிஃபிட் கிடைக்கும். முதல் கட்டம் ஒவ்வொரு ஆண்டும் சம் அஷ்யூர்டில் 10% கிடைக்கும், அது வந்து மெச்சூரிட்டி வரைக்கும் கிடைக்கும். இரண்டாம் கட்டமாக பாலிசி மெச்சூர் ஆகும்போது சம் அஷ்யூர்ட் ஆன் டெத், அதோடு சேர்த்து சிம்பிள் ரிவிஷனரி போனஸ், அடிஷ்னல் போனஸ் இதெல்லாமும் கிடைக்கும். இங்கே சொல்கிற சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் பின்னர் சொல்லும் மூன்று விஷயங்களில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் பே பண்ணுவாங்க. வருட ப்ரீமியத்தின் 7 மடங்கு அல்லது பேசிக் சம்மஷூடில் 110%, இல்லை நீங்கள் செலுத்தின ப்ரீமியம் தொகையில் 105%. இந்த மூணில் எது அதிகமோ அதை தான் பே பண்ணுவாங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்னென்னா, காப்பீட்டாளர் காப்பீட்டு காலம் முடிகிற வர உயிரோடு இருந்தார்னா அவருக்கு சம்மஷூட் ஆன் மெச்சூரிட்டி அதோடு சேர்த்து சிம்பிள் ரிவிஷனரி போனஸ் மற்றும் அடிஷ்னல் போனஸ் கிடைக்கும். இப்போ நிறைக்குறைகள் என்னன்னு பார்க்கலாம். நிறைகள்: சிம்பிள் ரிவிஷனரி போனஸ் மற்றும் அடிஷ்னல் போனஸ் காப்பீட்டாளர் உயிரோடு இருந்தாலும் இல்லைனாலும் வருடா வருடம் அது பாலிசியில் ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. டெத் பெனிஃபிட் அல்லது மெச்சூரிட்டி பெனிஃபிட் இது ரெண்டுமே இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம். பாலிசியில் லோன் வேணும்னா எடுத்துக்கலாம். மற்ற பாலிசிகளில் இருக்க மாதிரி ரைடர் ஆப்ஷன், டேக்ஸ் பெனிஃபிட் இந்த பாலிசிலையும் கிடைக்கும். குறைகள்னு பார்த்தோம்னா, இதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸு சில இது கேரண்டிட் கிடையாது, ஏன்னா இது போனஸ் ரேட்டுக்கு ஏற்ப வருடா வருடம் மாறுபடும். ஆனுவல் இன்கமாக கிடைக்கிற பணம் உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய பத்தாது. இந்த பாலிசியோட லாக்இன் பீரியட் 2 வருடம். சரண்டர் பண்ணணுன்னாலோ லோன் எடுக்கணுன்னாலோ நீங்கள் 2 ஆண்டுகள் காத்திருக்கணும். சரி, இப்போ இந்த பாலிசியோட ஃபீச்சர்ஸ் மற்றும் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த பாலிசி உங்களுக்கு ஏற்றதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பாலிசியோட IRR-ஐ கேல்குலேட் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டில் 30 வயதுடைய ஒரு ஆண் 15 வருடம் ப்ரீமியம் செலுத்தும் காலம் மற்றும் 18 வருடம் பாலிசி டேர்மோட இந்த பாலிசி எடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம். சம் அஷ்யூர்டு ஆன் டெத் 16,50,000, ஆண்டு ப்ரீமியம் 93,769 ரூபா. ஒருவேளை எல்ஐசி ஆண்டுக்கு 4% அல்லது 8% ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ மெச்சூரிட்டியின் போது IRR என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். இந்த 4% மற்றும் 8% அசியூம்டு ரேட்டு தாங்க. 4% ரேட்டில் IRR 2.55%. இது வந்து ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வட்டிக்கு சமமாக தான் இருக்குது. மற்றும் 8% ரேட்டில் IRR பார்த்தோன்னா 5.18%. இது ஒரு பேங்க் FD ரேட்டு தான். இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த ரேட்ஸ் நமக்கு பணவீக்கத்தை ஈடுகட்டுற அளவுக்கு இல்லை. சரி, பணவீக்கத்தை ஈடுகட்டுற அளவுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். இங்கே எல்ஐசி ஜீவன் லக்ஷயா பிளானில் செலுத்தின ப்ரீமியம் தொகையான 93,769 ரூபாயை பிரித்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி, அப்புறம் உங்கள் ரிஸ்க் எடுக்கும் திறனுக்கு ஏற்ப ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு முதலீடு பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். டேர்ம் பாலிசிக்கு சம் அஷ்யூர்ட் 15,00,000 ரூபாய் இருந்தால், காப்பீட்டு காலம் 15 ஆண்டாக இருந்தால் ஆண்டு ப்ரீமியம் 6,000 ரூபாய் வரும். இப்போ பாக்கி இருக்கிற தொகையை 87,769 ரூபாயை ஒரு இஎல்எஸ் ஃபண்ட்லேயோ இல்லை பிபிஎஃப்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறதா அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ பாலிசி ஆண்டு 18 காலம் முடிஞ்சும் போது IRR பார்த்தோம்னா பிபிஎஃபில் 6.52%, இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் 10.78% கிடைக்கும். இதெல்லாமே ஒரு போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். இந்த ரிட்டர்ன் நமக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற ரிட்டர்னாகவும் இருக்குது. மேலும் இந்த தொகை உங்களுடைய நீண்ட கால இலக்குகளை பூர்த்தி செய்ய உதவும்.
கடைசியாக இவ்வளோ நேரம் நம்ம எல்ஐசி ஆராய்ந்ததில் என்ன தெரிஞ்சதுன்னா, எல்ஐசி ஜீவன் லக்ஷயா பிளானோட பாலிசியில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே போனஸ் ரேட்டை பொறுத்து தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டோ எல்லாமே கிடைக்கிது. இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் உங்களுடைய இலக்குகளை அடைய உதவி புரிவது சந்தேகம்தான். வெறும் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக இந்த மாதிரி பாலிசியில் லாக் ஆகாதீங்க. எப்பயுமே உங்களுக்குன்னு ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கங்க. உங்கள் இலக்குகளுக்கு தனியாக முதலீடு பண்ணுங்கள். இன்சூரன்ஸையும் இன்வெஸ்டையும் ஒன்று சேர்க்காதீங்க. உங்களுக்கு எல்ஐசி ஜீவன் லக்ஷயா பிளானோட டீட்டெயில் ரிவ்யூ ஆங்கிலத்தில் படிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முதலீடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலோ, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற 30-minute காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட் லிங்கை பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.